வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கீங்க? ரைட், ஓகே. இல்லை இப்போ வேண்டாமா, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் பலூன் நம்மளுக்கு கேட்குறாரு. சரி ஓகே, இப்போ அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகிறோம். அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு டைம் இருந்தாங்க பாம்பன் சுவாமி கோயில் போகிறோம். மனசு கஷ்டமாக இருந்தாலும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஏன்னா அஷ்டலட்சுமிகள் இருக்குது, பணம் பதவி அப்புறம் தைரியம் தனலட்சுமி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கோயில் போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சொல்லி நானும் ஒய்ஃபும் போகிறோம். எங்கள் ஒய்ஃப் சிரிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. சரி, இதுவும் கடந்து போகும். கோயில் போயிட்டு தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். அதான் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. செம்ம டிராஃபிக், இப்போ டிராஃபிக்கில் இருக்கும். எங்கே இருக்குன்னா கரெக்டாக டைட்டில் பார்க் கிட்டே இருக்கும். பஸ் மூவ் ஆரம்பிச்சிச்சு, அங்கே கோயில் போய் பார்க்கலாமா? வெல்கம் டு பவானி சமையல், இதெல்லாம் பாருங்கள். பாம்பன் சாமியில் ரெண்டு சேனலில் பாருங்கள். சரி ஓகே, தேங்க்யூ. அஷ்டலட்சுமி கோயில் வந்தாச்சு வாசலுக்கு. மணிக்கிட்ட 12 வரத்து லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக்கில் கோயில் திறந்துருக்கா இல்லைன்னு தெரில, உள்ள போனால் தெரியல. போனோம், நுழைஞ்ச உடனே பொது வழி இருக்குது. நீங்கள் ரொம்ப காலியாக இருக்குது பாருங்கள். மதியானம் 12 யார் வருவா கோயிலுக்கு? ஹவுஸ் ஹவுஸ்மாக உள்ள அந்த கோயிலில் கரெக்டாக மூலவர் மட்டும் திறந்துருந்தாங்க கீழே, லக்ஷ்மி நாராயண சுவாமி. அது மட்டும் பார்த்தாச்சு, மேலே ஏற முடியல, எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சரி, இது வரைக்கும் பார்க்கணும்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க. நல்லா இருக்கும் கோயில், செம்ம காத்து பக்கத்தில் பீச் இருக்கிறதால. ஆக்சுவலாக உங்கள் சேனல் நீ தான் பேசுனேன், நான் தான் போன தான் பேசியிருக்கேன். ஏறி வந்தோம். இதுக்கு மேலே வந்து வீரலட்சுமி, தனலட்சுமி, தனலட்சுமி, அஷ்டலட்சுமி மேலே இருக்கிறாங்க. கோயில் மூடி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மூலவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம். மேலே ஏற முடியாது, ஃபுல்லாக சேரி. டிராஃபிக்லாம் வந்துட்டுருக்கலாம். இந்த பக்கம் கீழே போக முடியாது, எப்படி போகலாம்? கீழே கீழே சுற்றி பார்க்கலாம். யூஎஸ் பார்க்கிட்டு இருக்குன்ட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறேன். இந்த கோயில் வாசல் வந்து பார்த்தா திருநெல்வேலி பீச் லாஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக தெரியும். காற்று செம்ம காற்று முடியாமல் பறக்குது. ஓப்பன் பீச் இந்த பக்கம். சரி, ஆக்சுவலாக கிளம்புல அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வந்தோம், வரப்பவே டைம் ஆயிடுச்சு. ஸோ சாமி சன்னிதெல்லாம் மூடி மூடிட்டு இருக்காங்க. முடிக்கிறது கூட பாருங்க. மூலவர் மட்டும் பெருமாள் வந்து வந்தவுடனே சேவிச்சுட்டோம். ஓப்பனில் இருந்தது, நல்ல வேலை. நல்லா பெருமாளும் லட்சுமி பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீதி கோயிலாம் மூடிட்டு இருக்காங்க வரத்துக்கு. வெயில் வர ஜாஸ்தி. ஆனால் வாங்கி இந்த கோயில் வந்து பாருங்க, மேலே வந்து பார்த்தா பீச் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலாம், இல்லைன்னா ஈவினிங் வந்தோம்னா ரிலாக்ஸா இருக்கும். அப்படியே ஃபுல்லா அப்படியே பார்த்துட்டு போகணும். காலைல தம்பி பாத்ரூம் போட்டாலும் கொஞ்சம் நிம்மதியாக வந்துருக்கும். இல்லாட்டி வந்தோடனே தப்பு தப்புன்னு ஓட வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக கோயில் எல்லாம் மூடிட்டாங்க. கோயில் கதை கூட வெளியே மூட்டாங்க, தெரியுதுங்களா? இருந்தாலும் மக்கள் உள்ள வந்துருந்தா இருக்காங்க. தைரியலட்சுமி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மெயின் சாமி பார்த்தாச்சு, சீக்கிரம் வரணும். உள்ளே வந்து கோயில் கோபுரம் இதுதான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இது பிரகாரம் ஃபுல்லாக கோயில் அடிச்சு வெளியே வாழ்றாங்க. ஒரு ஆஃப் ஹவராக முடியாது வந்தால் நல்லா பார்த்துருக்கலாம். என்ன டிராஃபிக்கில் மாட்டிக்கணும், அதான். சரி, கிளம்பியாச்சு. பாம்பன் சாமி கோயில் தான் போகணும். இங்கே இருக்கிற கோயில் அந்த முகத்வாரம் வந்து இங்கே பாருங்கள், அப்படியே காமிச்சிங்கன்னா நேராக பீச் தருதுங்களா? ஸோ பீச்சுக்கிட்ட நம்ம நிற்கிறோம். செம்ம பெசநகர் பீச், பெசநகர் பீச், அஷ்டலட்சுமி கோயில் இருக்குல்ல அந்த பீச். போனால் கால் கொதிக்குது. ஆனால் எப்படி எடுத்துப்பேன் இருந்த, அதாவது வந்து பார்க்க பார்க்க அழுக்காத ஒரே இடம் கடல். அப்படியே கடல் அப்படியே ஒரு 10 20 நிமிஷம் பார்த்தா கூட அமைதியாக பார்த்துன்னு இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்னன்னா மன அமைதிக்காக வருவாங்க இல்லையா? இப்படி இருக்கு பாருங்க, அந்த பக்கம் ஓப்பன் பீச். அப்படி இந்த ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிறேன். ஈவினிங் வந்து நல்லா காத்து வரும். உள்ளே போனால் காரு மணலில் மாட்டிக்கும். அதான் இங்கேருந்து எடுக்கிறேன் பாருங்க, தெரிஞ்சுங்களா? ஃப்ரெண்ட்ல எடு, இது வந்து இங்கே எடு, இப்படி நேரம் சூப்பராக பார்க்குறதுங்க. உள்ள இறங்கி போனோமா, கால் கொதிக்குது. சரி, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். பட் பெருமாள் மூலவர் சன்னிதி மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. பெருமாள் அப்புறம் லக்ஷ்மி தாயார் அவங்கள மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. மற்ற பிரகாரம் எல்லாமே மூடியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு, இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்தோன்னா ரொம்ப நேரம் ஓப்பனில் இருக்கும். ஸோ வந்துட்டோன்னா பார்த்துடலாம் எல்லா சன்னிதியும். நீங்களும் வாங்க, நல்லா இருக்கு. மெசநகர் ஒரு அமைதியான கோயில். அப்படியே பீச் பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன வெயில் ஜாஸ்தி இருக்கு, அவ்வளோதான். சரி ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து எங்கே போகலாம்?